இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல். எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் நாம் பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு அஷ்டமி. அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் வரக்கூடிய இந்த அஷ்டமியில் நாணயத்தை வைத்து ஒரு முக்கியமான பூஜை வந்து செய்யணும். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாணயம் வந்து 108 வைத்து நாம் செய்யணும். இந்த 108 நாணயம் வைத்து ஒரு முக்கியமான பூஜையை நாளைய அஷ்டமியில் நாம் செய்யும்போது சனியுடைய அருள் நாம் பெறலாம். நிச்சயம் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும். ஸோ அந்த வகையில் நாளைய அஷ்டமியோட சிறப்பையும் நாளைய அஷ்டமியில் நாணயம் வைத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு பிறகு எப்படி அஷ்டமி வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஏன்னா மாதந்தோறும் அஷ்டமி வரும், என்னடா நீ ஒரு வருடம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கல, அதனால் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நாளைய தினம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 21ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிறது 3வது மாதமான ஆடி மாதத்துடைய 7வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில தான் அஷ்டமியானது வந்திருக்கு. பொதுவாக அஷ்டமி அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய நாளாக இருந்தாலும் அஷ்டமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை தேய்பிறை, இது மூன்று சேர்ந்து வருவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரேரு. ஏன்னா இது மூன்றுமே இந்த அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கு மிக 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 உகந்த நாட்கள். ஸோ உகந்த கிழமைகள், அதுக்கப்புறம் உகந்த தேதிகள், திதிகள் எல்லாமே என்று சொல்லலாம். ஸோ பைரவருக்கு ரொம்ப உகந்தது தேய்பிறை அஷ்டமி, பைரவருக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை, அது மட்டும் இல்லாமல் பைரவருக்கு உகந்த மாதம் ஆணி மாதம். ஸோ ஆணி மாதம், செவ்வாய்க்கிழமை, அதுக்கப்புறம் அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி எல்லாம் ஒரே நாளில் நாளை நாள் வருவதனால தான் ஒரு வருடம் கழித்து இந்த மாதிரி அமைப்பானது வருது. ஸோ அதனால தான் ஒரு வருடத்துக்கு கழித்து வரக்கூடிய அஷ்டமி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ நாளைய இந்த அஷ்டமியில் 108 நாணயம் வைத்து என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு மறக்காமல் வழிபாடு வந்து செய்து பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை விதி மாறும், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மெயினாக சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து விலக முடியும். சனியோட பாதிப்பு விலகினாவே நம்ம பல வழிகளில் வெற்றி பெறலாம். ஸோ வெற்றி பெறுவதற்கு நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரி வாங்க, என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளை நாள் நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொர்ண ஆகாசன பைரவர் வழிபாடு தான் செய்யணும். நாளைய வழிபாடு ஏன் இவருக்கு செய்யணும்னா, இவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு செல்வத்தை அளிக்கக்கூடிய பைரவர். ஸோ அதனால் நாளை நாள் ஸ்ரீ சொர்ண ஆகாசன பைரவர் வழிபாடு தான் செய்யணும். நாளை நாள் இந்த வழிபாடு செவ்வாய்க்கிழமை செய்கிறது இன்னும் வளங்களை நமக்கு நிறைய பெற்றுத்தரும். வளங்கள் பெற்றுத்தருவது மட்டும் இல்லாமல் அந்த வளங்களால் நாம் மகிழவும் செய்வோம். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நாம் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் அழகாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற பைரவர் போல் இந்த சொன்ன ஆகாசன பைரவர் இருக்க மாட்டார். இவர் அமர்ந்த நிலையில் தன் மடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஜமிலா, அதாவது பைரவையை அமர்த்தி கொண்டு ஒரு கரத்தில் அமுத கலசமும் ஒரு களத்தில் சூளமும் கொண்டு வைர கிரீடமும் பட்டு வஸ்திரமும் அணிந்து தம்பதி சமோதரமாக காட்சி தரக்கூடிய பைரவர் இந்த பைரவர். ஸோ இவரை நாளைய அஷ்டம தேதியில் நம்ம வழிபாடு செய்கிறது, அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வணங்குறது, சகல சம்பத்தும் பொன் பொருளும் கெட்டும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி வருது. இதனால் நாளை நாள் சிவன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். ஸோ அப்படி வழிபாடு செய்தால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும், நல்லொருள் கெட்டும். ஸோ ஐந்தெண்ண அப்படிங்கிறது இழுப்பெண்ண, விளக்கெண்ண, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுநெய். ஸோ இவற்றை எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு விளக்கில் ஊற்றி ஒவ்வொரு தீபமாக அகல் விளக்கு நாம் ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி நாளை நாள் இந்த 5 எண்ணெய் கொண்டு தனித்தனியாக ஏற்றும் போது எண்ணிய காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் என்பது ஐதீகம். ஸோ நிச்சயமாக நிறைவேறும் என்பது ஐதீகம். அதே போல் வாழ்க்கையில் தர்தரம் வராமல் காத்து செல்வ செழிப்பை வழங்குபவர் சொன்ன ஆகாஷ்ண பைரவர். ஸோ இவரை நாளை நாள் வடக்கு திசை நோக்கி வீட்டில் அமர்ந்து வழிபாடு செய்யணும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்கிறது சிவனுடைய அருள் செல்வம் கெட்டும். அதே போல் இவரை நாளை நாள் வழிபாடு செய்கிறது நிச்சயமாக நமக்கு ஏகப்பட்ட அருள் கெட்டும். ஸோ இவரை வழிபாடு செய்கிறது தான் நாளை நாள் மெயினாக நாம் செய்கிறது. நம்மளுடைய வீட்டில் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து இவருடைய ஃபோட்டோவை எடுத்து வைக்கணும்.
இவருடைய ஃபோட்டோ இல்லைனா மட்டும் பைரவருடைய ஃபோட்டோ வைங்க, பைரவருடைய ஃபோட்டோ இல்லைனா சிவனுடைய ஃபோட்டோ வைங்க. ஸோ ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாமரை மலரை வந்து சாத்தணும். தாமரை மலரை சாத்தி வில்வ இலைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாலையாக தொடுத்து அதையும் போடணும். ஸோ இதை ரெண்டையும் போட்டு, இதை ரெண்டையும் போட்டு முடித்த பின்னாடி வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெய் விளக்கை ஏற்றணும். கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உளுந்து வடை செய்து அந்த உளுந்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடையை வந்து மாலையாக ரெடி பண்ணி அதையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவருக்கு போடணும். ஸோ செந்நிற மலர்களை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெய் தீபம் ஏற்றின பின்னாடி கரெக்டாக இந்த ஒரு பூஜையை வந்து சரியாக 4 to 6 அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் அமர்ந்து இந்த பூஜையை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ நான் சொன்ன 108 நாணயங்களை எடுத்து அந்த 108 நாணயங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக கழுவி ரெடி பண்ணிக்கணும். அதை நாணயங்களை கழுவி ரெடி பண்ண பின்னாடி செந்நிற மலர்களை ஒரு தட்டிலையும் நாணயங்களை ஒரு தட்டிலையும் வைத்து நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து நம்ம அமர்ந்துக்கிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பைரவருக்கு வடமாலை, அதுக்கப்புறம் தாமரைப்பூ, வில்வையலை மாலை எல்லாத்தையும் போட்டுட்டு 108 நாணயமும் அந்த செந்நிற பூவையும் வைத்து ஒவ்வொரு நாணயமும் பூவாக எடுத்து 108 முறை அர்ச்சனை பண்ணும். ஸ்ரீ சொர்ணகேஷ்ண பைரவரே போற்றி, ஸ்ரீ சொர்ணகேஷ்ண பைரவரே போற்றி அப்படிங்கிற இந்த திருநாமத்தை 108 நாணயத்தை கொண்டு நாம் சொல்லணும். ஸோ 108 நாணயத்தை கொண்டு அர்ச்சனை செய்த பிறகு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தீப தூப ஆராதனை காமிக்கணும். ஸோ தீப தூப ஆராதனை காமிக்கும்போது வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் எல்லாம் உடைத்து நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது சாதம் தயார் பண்ணி அதை படைச்சி நம்ம தீப தூப ஆராதனை காமிக்கணும். ஸோ காமிச்சு முடித்த பின்னாடி அந்த வடமாலையிலிருந்து ஒரு வடையை எடுத்து அதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காகத்துக்கு வந்து உணவளிக்கணும். இல்லை நம்ம செய்த நெய்வேத்தியத்தை கொஞ்சமாக எடுத்து காகத்துக்கு வந்து உணவளிக்கணும். ஸோ இந்த மாதிரி தாங்க நாளை நாள் பைரவர் வழிபாடு செய்யணும். ஸோ பைரவர் வழிபாடு இந்த மாதிரி நாளை நாள் செய்யக்கூடிய உங்களோட வாழ்க்கையில் சொர்ணகேசன பைரவர் சொர்ணத்தை வந்து அள்ளி தருவார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பொதுவாக நம்மள பல பேர் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி நாளப்போ வழிபாடு செய்கிறத விட்டுறோம். ஆனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், குறைந்தபட்சம் ஒரு 21 நாணயமாவது வைத்து நாளை நாள் வழிபாடு செய்யணும். அதிகாலையில் நீராடி எப்பயும் போல் நம்ம வேலையெல்லாம் செய்துட்டு மாலை வேளையில் இந்த வழிபாடு செய்தாலே போதும். தேவையான வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி தயார் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெருசாக ஒன்று பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ சிம்பிளாக எளிமையாக இந்த வழிபாடு செய்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு எண்ணற்ற பலன் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் நாளை நாள் வந்து கோவிலில் ஒரு வழிபாடு செய்ய சொல்லியிருந்தேன், அந்த 5 விளக்கேற்ற சொல்லியிருந்தேன். ஒன்று நீங்கள் கோவிலில் போய் அதை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா இந்த வழிபாடு மட்டும் வீட்டில் செய்தாலும் போதும். இந்த வழிபாடு கோவிலில் போய் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் காசு பூ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வீட்டில் அமர்ந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா வீட்டோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இப்படி நாம் அர்ச்சனை பண்ண அந்த காயின் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எங்கே காசு சேரணும்னு நினைக்கிறோமோ அந்த பீரோவில் வந்து வைக்கலாம், அப்படி இல்லைனா தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட வைக்கலாம். அந்த மாதிரி நாணயங்கள் வைக்கும் போது அந்த நாணயத்துக்கு சக்தி கிடைக்கும். அந்த நாணயத்துக்கு சக்தி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வளர்ச்சி போகும்னு வரும். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் சொல்கிறேன், நாணயத்தை வைத்து கண்டிப்பாக இதை வந்து பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. செல்வ செழிப்போட வாணுங்கிற ஆசை கண்டிப்பாக யாருக்கு தான் இருக்காது, அந்த ஆசை நிறைவேறுவதற்கு இந்த மாதிரி வழிபாடு வந்து பண்ணுங்க. அதே போல் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அஷ்டமியில் வந்து நாம் இந்த ஒரு தவறை செய்துடுறோம். ஸோ அஷ்டமியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் வந்து தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கோ இல்லை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்களை கொடுக்கணும். பொதுவாக இந்த அஷ்டமியிலையை மட்டும் மாது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாம் கொடுக்கணும். மற்ற நாட்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த அஷ்டமியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அஷ்டமியில் நாம் நாய்க்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. நாய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காலபைரவருடைய வாகனம், அதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ நாளை நாள் நீங்கள் படைத்த ஏதாவது வடை உணவுப் பொருளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காகத்துக்கு வச்ச பின்னாடி நாய்க்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கொடுக்கலாம். கண்டிப்பாக வாயில்லாத ஜீவன்களுக்கு கொடுக்கறது ரொம்ப புண்ணியம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளை நாள் பைரவர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த வழிபாடு தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை வந்து பார்க்கட்டும், அவங்களும் நாளை நாள் இந்த வழிபாடு செய்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.